ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னென்னா நான் எப்போவுமே வந்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னன்றதை போயிடுறேன். பட் இன்னைக்கு என்னை பற்றி சொல்ல வந்திருக்கேன். என்னோடய பேர் என்னன்னு பாதி பேர் தெரியல. என்னோடய சேனல் நேம் தான் புன்னகை பூவே. என்னுடைய நேம் வந்து சரோஜ் திலக். எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே நிறைய லைவ்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாலு நாளாக ஒரு 4 வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி டூராக நாங்கள் போனது அந்த சம்மர் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அது நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. பட் எல்லோரும் பார்க்குறீங்க, கொஞ்சம் தூரம் தான் பார்க்குறீங்க, ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஃபுல் வீடியோ பார்த்துருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப எனக்கு என்ன என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இருக்கும். நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் என்ன முடிஞ்சோ, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியுங்கிறத விட நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் நம்ம எதை அவுட்புட் கொடுக்கணுங்கிற ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் நான் வந்து எடுக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து பார்த்து ரசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு இது வந்து நான் என்னுடைய ஸ்கூல், அதாவது நான் வந்து பிரைமரி ஸ்கூல் அது படித்த ஒரு கிராமத்தில் நான் படித்தேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்ல வந்து உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. இன்னும் நம்ம அந்த கிராமத்தை விட்டு வரல, அந்த கிராமத்தை விட்டு வர அங்கே உள்ள அந்த இதை பற்றி தான் நம்ம அங்கேதான் கிராமத்துல தான் நிறைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னோட லைஃப்ல நடந்தது, எனக்கு மெமரியில உள்ளது. மற்றபடி நான் நகரத்துல வந்து அப்பெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் எனக்கு போனது மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வுகள் ஞாபகத்தில் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நாங்கள் வந்து எங்கள் அங்கே கிராமத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட வந்து நாங்கள் சின்னதாக ஒரு பெட்டி கடை பழச கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்னதாக ஒரு அண்ணாச்சி கடைன்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி ஒரு அந்த கிராமத்திலேயே ஒரு நடு சென்டரில் நடு சென்டருங்கிற எல்லாரும் யாராரு எப்படி சொல்லுவீங்க நடு சென்டரில், பட் ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் சென்டரில் எங்கள் அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து எல்லா வியாபாரமும் பண்ணுவாங்க, வியாபாரம்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஃபார்மர், அதாவது விவசாயம் பண்ணிக்குவாங்க, சந்தையில் போய் இந்த மாடு இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறது, சந்தையில் அவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வர்றது, அப்புறம் வந்து இந்த கடைக்கு உண்டான ஜாமான்லாம் வாங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த கிராமம், இதோட கொஞ்சம் டவுனாக இருக்கும், அந்த ஊரில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றது, எல்லாமே சைக்கிள் தான், பை சைக்கிள் தான். அந்த மாதிரி டைமில் வந்து எங்கள் அம்மா தான் வந்து அந்த கடையை வந்து பார்த்துக்குவாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தது. அப்போவே மீன்ஸ்னால் எனக்கு இப்போ 50 வயசு, அப்போ என்ன எங்கள் அப்பா எங்கள் அந்த 50 வயசுக்கு அந்த டைம்லேயே வந்து வியாபாரம் வந்து எங்கள் அம்மா வந்து கடையில் உட்காந்து வியாபாரம் பார்ப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போவே பாருங்கள் எவ்வளோ தான் ஹெல்ப்பாக இருந்துருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போ கதைக்கு வருவோம். என்னென்னா இந்த நாங்கள் வந்து 3 பேர், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், நான் கடைக்குட்டி, சரிங்களா. எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு ஒரு சில சமயங்களில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு லீவ் டைம் ஒரு மதியான டைமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு லீவ் டைமாக இருந்துச்சுன்னா கடையை அடைச்சிட்டு அப்பா சாப்பிட வந்துடுவாங்க. அப்பா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஜாமான், வீட்டில் ஏதாவது ஒரு ஜாமான் தேவைப்படுது, ஒரு துவரம்பருப்பு, ஒரு உளுந்தம்பருப்பு, ஒரு டிஃபனுக்கு ஊற போட உளுந்தம்பருப்பு தேவைப்படுது அப்படின்னா அம்மா போய் நீங்கள் போய் கடையில் போய் அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் 3 பேருமே அனுப்புவாங்க. அப்படி 3 பேருமா நாங்கள் என்னையும் கூட்டிகிட்டு எங்கள் அக்காவுங்க அண்ணன் என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் போவோம் கடைக்கு போனோம்னா கடையில் வந்து அதில் வந்து கடை வந்து இப்படி பலகா மாதிரி, அப்போ வந்து டோர் கிடையாது, இந்த பலகை எடுத்து எடுத்து இந்த இப்படி இப்படியே அடைச்சி அப்புறமா ஒரு அடிதண்டா போட்டு ஒரு இது பண்ணுறது, அதை வந்து 2 பலகையை மட்டும் எடுத்து இப்படி வச்சுட்டு உள்ளே ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் உள்ளே போவான், அடுத்து எங்கள் அக்கா போகும். போனால் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம்பருப்புலாம் பார்க்க மாட்டாங்க, கடலை மிட்டாய், முறுக்கு, எல்லாம் என்னென்ன பிஸ்கட்டு, அது இப்போ வந்து ஆரஞ்சு பிஸ்கட் இருக்கும் உள்ளே கிரீமஸ் வச்ச அந்த பிஸ்கட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லாம் எடுத்து ஆளுக்கொன்னா எடுத்து எடுத்து திங்க, அது 4 தினிச்சுன்னா எனக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க, சரி நானும் வாங்கி சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டு முடித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இதை போய் அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடாது. ஆமாம், யாரும் சொல்லக்கூடாதுன்னா அண்ணனும் அக்காவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப திக் ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று குடிக்குவாங்க. அப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிச்சு. எங்கள் அக்கா என்ன சொல்லணும்னா
நீ போய் அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்க, நான் வந்து உன்னுடைய இந்த இந்த இடத்துல இப்படி ஒரு சிலுவை போடும், இந்த சிலுவை போட்டு இப்படி நெஞ்சில் ஒரு குத்து குத்துவா குத்திட்டு நீ போய் அம்மாட்ட சொன்னினா நெஞ்சு வெடிச்சு குறவள தெரிச்சு செத்து போயிருவ அப்படின்னு. எனக்கு சாவுனா ரொம்ப பயம். சரின்ட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துடும், நான் வந்து ரொம்ப அஸ் யூஷுவலாக அப்படின்னா எங்கள் அம்மா நான் ஈசாண்ட்டை போட்டுவாங்க, என்ன கடைக்கு போனீங்களே என்ன பண்ணினீங்க அப்படின்னா, இல்லைம்மா போயிட்டு வந்துட்டா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பேசாமல் அதுக்கு வாட்டுக்கு போயிடுவாங்க, நான் வாட்டு விளையாட போயிடுவோம். கொஞ்சம் நேரம் நான் அப்படியே ரொம்ப சோகமாக போய் உட்காருவேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா இல்லைம்மா இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் சொல்ல மாட்டேம்மா நான் சொன்னால். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அம்மா நான் ஒன்று சொல்லுவேன், சொன்னா நான் நெஞ்சு பிடிச்சி செத்து போயிடுவேம்மா அப்படின்னு. சேச்சி அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது என்னன்னு சொல்லு அப்படின்னு. இல்லைம்மா அண்ணன் அக்காவை எனக்கு சிலுவை போட்டு நெஞ்சில் வச்சு குத்திட்டாம்மா, நான் நெஞ்சு பிடிச்சி செத்து போயிடுவேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லு. சாகர் ஒன்று அப்படி ஒரு பயம். உடனே எங்கள் அம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லு அப்படின்னா, என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது எங்கள் அம்மாட்ட, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்த மாதிரி நான் ஒரு ஒன்றே ஒன்று தான் தின்னேன், நான் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டேன். அக்கா அண்ணன் ரெண்டு பேரும் தான் நல்லா நிறையா சாப்பிட்டாங்கம்மா, நாங்கள் நின்று தான் சாப்பிட்டோம்மா, ஆனால் வந்து நெஞ்சு விட செத்து போயிருவேன் நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு அழுதுருக்கேன். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க, ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் இந்த மாதிரிலாம் எனக்கு இப்போ நினச்சாலும் சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான மொமெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு இன்னும் நம்ம வந்து கிராமத்துலேருந்தே வரல, இன்னொரு இதே மாதிரி ஃபன்னியான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பை பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.